ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு உள்ள டே 7 டெஸ்ட் 7க்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 6 டெஸ்ட் நடத்திருக்கிறோம். ஸோ 2 நாளாக டெஸ்ட் நடத்த முடியல. ஸோ ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம்னால உங்களுக்கு டெஸ்ட் நடத்த முடியல, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் மட்டும்தான் போட்டோம். கொஸ்டின் அண்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்ல மட்டும்தான் ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோவும் நான் ஆன்சருக்கு வீடியோ கொடுக்கல, சரிங்களா? ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம், 2 நாளாக எந்த வேலையுமே பார்க்க முடியல. ஸோ அதனால தான் எந்த வீடியோவும் அப்டேட் பண்ணல, உங்களுக்கு அப்டேட் எதுவுமே கொடுக்க முடியல, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் அந்த 30 டெஸ்ட்டை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ இடையில 2-3 நாள் பிரேக் வேணாலும் கொஞ்சம் நீங்கள் தொடர்ந்து படிங்க, சரிங்களா? லெசன்ஸுமே பெருசாக தான் இருக்குது, உங்களுக்கும் டைம் வேணும். ஸோ நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? வீக்லி டெஸ்ட்டு எப்போவுமே கட் ஆகாது, ஆனால் அந்த டெய்லி டெஸ்ட்டு நீங்களும் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசனாகவே இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கான டெய்லி சிலபஸ் காலைல கொடுத்துறேன். அடுத்த டெஸ்ட்டு முடிஞ்சவொன்னே தான் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டு சிலபஸ் கொடுப்பேன். இப்போ 7வது டெஸ்ட் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ 9 மணிக்கு ஆன்சருக்கு, இதான் நம்ம ப்ரொசீஜர். சப்போஸ் நடத்த முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் அடுத்த சிலபஸ் வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ எந்த டெஸ்ட்டுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லா லெசனுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு, உங்களுக்கு அதனால் எதுவுமே ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த டேஸ் எப்படி சார் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரதுன்னா, ஒரு டெஸ்ட்டு முடிஞ்ச பின்னாடி தான் அடுத்த டெஸ்ட். இன்னைக்கு 7வது டெஸ்ட் சிலபஸ் சொல்கிறேன்னா, இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே தான் என்ன பண்ணணும், அடுத்த டெஸ்ட் சிலபஸ் நம்ம போகணும். அதுதான் என்னது டே 8 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து வச்சுக்க கூடாது, சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இன்னைக்கு பாருங்க, டே 7 லெவல்த்து அறிவியல் இந்திய பண்பாடில் 2வது லெசன், 21வது பக்கம் இருக்கும். ஸோ பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, பிடிஎஃப் பாருங்க, பிடிஎஃப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 2வது லெசன், ஸோ 1st லெசன் முடிச்சாச்சு, இப்போ 2வது லெசன். இந்த 1st லெசன்ல நேற்று வந்து 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்னு கொடுத்துருந்தோம், அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக இந்த டாபிக், ஹிஸ்டரியில ஏன்சியன்ட் இந்தியாவில் ரொம்பவே முக்கியமான டாபிக், சரிங்களா? ஒரு கொஸ்டின் குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 1ஆ இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால நாம வந்து இந்த லெசனை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். சார் இது வந்து யூனிட் 8ல கவர் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ கவர் ஆகும், ஆனால் சிலபஸ் வந்து உங்களுக்கு இன்டைரக்டா தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படியே கவர் ஆகலனாலும் இது நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, ஹிஸ்டரியில யூஸ் ஆகும், சரிங்களா? ஹிஸ்டரியை நம்ம 3 டாப்பியா பிரிக்கல, ஏன்சியன்ட் இந்தியா, மிடில் இந்தியா, மாடல் இந்தியான்னு பிரிக்கல. சிந்துவெளி நாகரிகம் எங்கே கவர் ஆகுது, ஏன்சியன்ட் இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள். ஸோ கண்டிப்பாக கவர் ஆகுது, அதனாலேயே நாம இந்த லெசனை கண்டிப்பாக படிச்சாகணும். நம்மளுக்கு இதை விட சோர்ஸ் எங்கே சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th லேயும் இருக்கு, 11th லேயும் இருக்கு, ஆனால் அது 2 புக்லையும் இல்லாத டேட்டா இந்த புக்கில் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த லெசனை படித்தா மட்டும்தான் அந்த டேட்டாவை நாம கேதர் பண்ண முடியும். அதனாலேயே இந்த லெசனை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ 11th எத்திக்ஸில் 2வது லெசன், சிந்துவெளி நாகரிகம், பேஜ் நம்பர் 21வது பக்கம் இருக்கு. ஸோ வாங்க லெசனை பார்க்கலாம். ஸோ 2 அலகு 2, சிந்துவெளி நாகரிகம். ஸோ இதில் என்ன சார் முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே உங்களுக்கு ஒரு இது இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாகரிகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகம் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? லைன் பை லைன் படிச்சுட்டே வந்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வந்துருங்க, சரிங்களா? இதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்துருங்கன்னு. ஸோ இங்கே பாருங்க, பழமணியான நாகரிகம் 5000 ஆண்டுகள் பழமையானது, சரிங்களா? 1921 கண்டறியப்பட்டது பஞ்சாபின் மான்கமாரி மாவட்டத்தில், அதாவது பாகிஸ்தான்ல ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடைப்பட்டு அகந்தரிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா. எப்ப சின்னம் கண்டுபிடிக்கப்பட்டது, 1920. ஸோ 22ல என்ன பண்றாங்க, மொஹஞ்சதாரோ சின்னத்தை கண்டுபிடிக்கிறாங்க, சரிங்களா? 20, 22, ஹரப்பா 20, மொஹஞ்சதாரோ 22. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸா படிச்சுக்கிட்டே வந்துருங்க. ஸோ ஜான் மார்ஷல் எப்போ வந்தாங்க, சரிங்களா? அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. அப்படியே கீழே வாங்க. ஸோ இங்கே வந்து மார்டிமர் வீலர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு படிச்சுக்கோங்க, சரிங்களா? அது வந்து நகர நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு உறுதிப்படுத்திருப்பாரு மார்டிமர் வீலர். ஸோ அந்த டேட்டா படிச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட், ஓகேங்களா? பாக்ஸ் கண்டென்ட்டில் கீழடியை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வாசிங்களேன், கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடம். இந்த அகலாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில், ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒவ்வொரு டேட்டாவும் கீழடை பத்தி இம்பார்ட்டன்ட். தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில், சரிங்களா? இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லும் போது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சொல்றேன், ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தொழில் களத்துக்கு அடுத்து இந்திய தொழில் ஆய்வு நிறுவனம், அதாவது ஏஎஸ்ஐ, சரிங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகலாய்வு எது, இந்த கீழடி, சரிங்களா? எதற்கு அடுத்தாப்புல, ஆதிச்சநல்லூருக்கு அடுத்தாப்புல, சரிங்களா?
ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் லைன் பை லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே கீழே வாங்க. ஸோ இந்த நீச்சல் குளம் எங்கே இருந்துச்சு சரிங்களா, நீச்சல் குளம் எங்கே இருந்துச்சு, மோகஞ்சதாரோவில் இருந்துச்சு சரிங்களா, மோகஞ்சதாரோவில் பொது குளியல் குளியமாகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க பிட்டுமன் நீலக்கீழ் சரிங்களா, தமிழில் மட்டும் படிக்கக்கூடாது, இந்த மாதிரி பிராக்கெட்ல இங்கிலீஷ் கொடுத்தாங்கன்னா அதையும் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே கீழே வாங்க. சமுதாய நிலை தானிய களஞ்சியம், தானிய களஞ்சியம் நம்ம வந்து சிக்ஸ்த்துலேயே படிச்சிருப்போம். ஸோ ராகி கர்கி ஹரியானாவில் வந்து தானிய களஞ்சியம் காணப்படும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. எங்கே இருக்குன்னா ஹரப்பாவில் சரிங்களா, மோஞ்சரவா ஹரப்பான்னு பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ஹரப்பா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அனைத்தமே நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கணும். சிந்துவெளி நாகத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு டேட்டா வைஸ் டேட்டா கேட்பாங்க. ஸோ தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வாங்க. இங்கே பாருங்களேன், சிந்துவெளி மக்கள் கண்காது தொண்டை தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் ஓகேங்களா, கட்டில் CUTTLE ஒரு வகையான மீனிங் எலும்புகளை பயன்படுத்தினார். ஸோ இந்த டேட்டாலாம் நம்ம சிக்ஸ்லேயும் கிடையாது, லெவல்த்து சிந்துவெளி நகரத்துலையும் கிடையாது. ஸோ அப்போ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த எத்திக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா வேணும்னா நாம் என்ன பண்ணணும், இந்த புக்கை கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்கப்படுகிற ஏரியா ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எருமை நாய் இங்கே கீழே இருக்கும், எருமையை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஈச் பே லைனில் எங்களுக்கு தான் இருக்கும். சிந்துவெளி மக்கள் பொழுதுபோக்கிற்காக மட்டுமில்லாமல் வாழ்க்கை தகவலும் நேரிடுதல். ஸோ இதெல்லாம் இல்லை, கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், குதிரையை அறிந்திருந்தார்களா என்று இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை சரிங்களா. குதிரை இரும்பு இதெல்லாம் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து அறிந்திருக்கவில்லை சரிங்களா. ஸோ அந்த டேட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்வதற்கு எருதுகளை தான் பயன்படுத்துதா ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் படிக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெசனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ ஈச் பை ஈச் லைன் வந்து எடுத்து படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சுக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுமா, பண்டைய திராவிட மக்கள் பெரும்பகுதியாக தாய் தெய்வ முறை தாய்மொழி போன்றவற்றை கடைபிடித்தனர். இவற்றின் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெருவழக்காக இருந்தது என சமூகவியல் அறிஞர்கள் கூறுவார் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா லைன் பை லைன் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான லைன்ஸ் சரிங்களா. ஸோ புக் பேக்கு ஓகேங்களா, லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக்கை வந்து என்ன பண்ணணும்னா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிந்துவெளி நாகரிக மக்களின் பேச்சு மொழி எழுத்து மொழி தொடர்பாக இன்றும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்பு ஒன்று என்று யார் சொல்றா, ஹீராஸ் பாதிரியார், ஐராவத மகேதவன், பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளனர் சரிங்களா. ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ யார் யார் சொல்றாங்க, சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்பு ஒன்று யார் யார் சொல்றா, ஹீராஸ் பாதிரியார் சொல்றாங்க, ஐராவத மகாதேவன் சொல்றாங்க, பாலகிருஷ்ணன் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே பிராமி எழுத்துக்களும் பார்த்துக்கோங்க, சித்திர எழுத்துக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் இலவச தேர்வுகளுக்காக தயார் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி எதிர்த்து சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ காலைல 8 மணிக்கு சிலபஸ், நைட் 8 மணிக்கு PDF குரூப்பில் ஷேர் பண்ணுவோம், 9 மணிக்கு டெஸ்ட்டு ஆன்சர் கீ சரிங்களா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ.